மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி தாண்டி சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தையும் கடக்கும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகும் சில காரியங்கள் ஏற்படும். சிராத்துல் முஸ்தகீமின் பாலத்தை கடந்து அதற்கு பிறகு உண்டான ஒரு இடத்தில் மூமின்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்ட அந்த மனக்குரோதம், கோபம், இதுபோன்றுண்டான காரியங்களில் ஈடுபட்டிருந்த நேரத்தில் ஒரு இடத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா அந்த முக்மின்களுக்கு தீர்த்து வைக்கும் முகமாக ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் உண்டான அத்தனை அடியார்களுக்கும் எல்லா விதத்திலும் எல்லா காரியங்களையும் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், கிந்தரா என்று சொல்வார்கள், கந்தரா என்று சொல்வார்கள், அலா கந்தரத்தின், மூமின்கள் நரகத்திலிருந்து வெளியாக்கப்படுவார்கள் என்றும், இல்லை மூமின்கள் அந்த பாலத்தை கடந்து வந்த பிறகு கந்தரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் மூமின்கள் எல்லாம் நிறுத்தப்படுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கந்தரத்து என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலெல்லாம் மக்கள் நிறுத்தப்பட்டு, மூமின்கள் நிறுத்தப்பட்டு, உலகத்தில் யார் 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 யாருக்கு அநீதம் செய்து கொண்டார்களோ, குரோதத்தாலும் விரோதத்தாலும் கோபத்தாலும் பொறாமையின் காரணத்தாலும் உலகத்தில் எந்த அடிப்படையிலெல்லாம் தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிளவுகள் அநீதத்தின் மூலமாக நடைபெற்றிருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த இடத்தில் அடியார்கள் அடியார்களுக்கு மத்தியில் அந்த குரோதத்தை எல்லாம் அவர்கள் தீர்த்து கொள்வார்கள். அந்த விரோதத்தை அல்லாஹ் அந்த இடத்தின் மூலமாக, அந்த இடத்தில் அவர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு மத்தியில் உண்டான குரோதத்தை அல்லாஹ் போக்கிவிடுவான். குர்ஆனில் ஒரு இடத்தில் இப்படி சொல்வான், உலகத்தில் சகோதரருக்கு மத்தியில் அவர்களுக்கு மத்தியில் உண்டான உள்ளத்தில் ஏற்படுத்திய தங்களுக்கு மத்தியில் உண்டான சரிமோசடி, கோபம், குரோதம், பொறாமை, போட்டி இவைகளெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் விட்டு அந்த தந்தரத்து என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்து ரப்புல் ஆலமீன் அவருடைய உள்ளத்திலிருந்து எல்லாவற்றையும் நீக்குவான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் உண்டான ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான உள்ளத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மத்தியில் உள்ளத்தில் ஏற்பட்ட குரோதத்தை உம்மின்களை அந்தரத்து என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்துத்தான் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்குவான், பரிசுத்தப்படுத்துவான். அவர்களுக்கு மத்தியில் உண்டான குரோதத்தை அவர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு தீர்த்து அல்லாஹ் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதற்கு பிறகுதான் அவர்கள் சுவரைத்தை நோக்கி செல்வார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சங்கேமிக்கவர்களே, கந்தரத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டு. அது எந்த இடம் என்று சொன்னால், சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் உண்டான ஒரு இடம். சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் உண்டான அந்த இடத்தில் வைத்துதான் இவர்கள் தீர்த்து கொள்வார்கள், குரோதத்தை மாற்றிக்கொள்வார்கள், அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவான் என்பதை குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் அந்த கந்தரத் என்ற இடத்தில் மக்களுக்கு மத்தியில் உண்டான அந்த உள்ளம் பரிசுத்தமாக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் சுவனத்தை நோக்கி செல்வார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உலகத்திலும் ஆகிரத்திலும் உள்ளத்தில் பரிசுத்தமான முறையில் வாழும் தௌஃபீக்கையும், எந்த குரோதமும் இல்லாமல் விரோதமும் இல்லாமல் யாருக்கும் யாரும் அநியாயம் செய்யாமல் அநீதம் செய்யாமல் நீதியோடும் நேர்மையோடும் மனிதாபிமானத்தோடும் வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. இதற்கு பிறகுதான் ஹவுதுல் கௌசரை நோக்கி மக்களெல்லாம் செல்வார்கள் என்பதை ஹதீஸ் ஷெரீஃபிலே பார்க்கிறோம்.